தமிழகத்தில் கொரோனாவை தவிர்த்து எந்த மாதிரி காய்ச்சல்லாம் பரவிட்டுருக்கு டாக்டர்? சி, இந்த டைமில் வர அந்த சீசனல் இன்ஃப்ளூயன்ஸாவும் கண்டிப்பாக இருக்கும், டெங்கு காய்ச்சலும் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம முன்னாடி பார்க்குற அந்த டைஃபாய்ட் ஃபீவர் அதெல்லாமும் இருக்கும். அதனால் வந்து எல்லா ஜுரமும் கொரோனா அப்படின்னும் அசியூம் பண்ணிக்கக்கூடாது. ஜுரம் வந்த உடனே இந்த டைமில் மருத்துவர் அணுகர் தான் என்ன தெரிஞ்சு எனக்கு வந்து உசிதமான ஒரு இதுவாக தோணுது, அப்ரோச்சாக தோணுது. ஸோ ஜுரம் யாருக்கெல்லாம் வந்தாலும் உடனே ஒரு மருத்துவர் அணுகிறது ரொம்ப நல்ல விஷயம். நார்மல் ஃபீவர் வந்தோடனே ஃபஸ்ட் டாக்டர் பார்த்துருது. கண்டிப்பாக டாக்டர், ஸோ இப்போ அதில் தான் ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ இப்போ ஒருத்தங்களுக்கு ஃபீவர் இருக்குது, காய்ச்சல் இருக்குது அப்படின்னா எந்த கட்டத்தில் எந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அவங்க கொரோனாவுக்கான டெஸ்ட் எடுத்துக்கணும்? ஸோ ஃபீவர் வந்த உடனேயே முதல்ல வந்து அவங்க தானே ஐசோலேட் பண்ணிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன். அவங்க வீட்டில் யாராவது பெரியவங்க இருப்பாங்க, இல்லை குழந்தைங்க இருப்பாங்க, அவங்க எல்லாம் ஒரு வல்னரபிள் ஏஜ் குரூப். அதனால் உடனே அவங்க என்ன பண்ணிட்டோம், ஒரு தனியாக ஒரு ரூமுக்கு போய் அவங்கள செல்ஃப் ஐசோலேட் பண்ணிக்கணும். இது நம்பர் ஒன். ஸ்டெப் நம்பர் டூ, கண்டிப்பாக வந்து ஒரு டாக்டரோட கன்சல்டேஷன் பண்ணிக்கணும். அவங்க டாக்டர் வந்து கரெக்டான கேள்விகளை கேட்பாங்க, ஸோ தட் வேறு ஏதாவது ஜுரம் இருக்குமா அப்படிங்கிறத இந்த டாக்டர் வந்து ஒரு ஆய்வு பண்ணிவிட்டு இது இருக்கலாம் அது இருக்கலாம் அவங்க யோசித்து அவங்கள அட்வைஸ் பண்ணுவாங்க. மூணாவது வந்து மூணு நாள் ஜுரம் அப்படியே ஹை ஃபீவர், உடம்பு வலி, சோர் த்ரோட் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக வந்து கொரோனா டெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல அப்ரோச்சாக இருக்கும். கண்டிப்பாக வந்து வீட்டில் பெரியவங்க இருக்கிறவங்க வந்து முதல் ஸ்டெப் ஒன், அதாவது ஐசோலேட் பண்ணிக்கிறத வந்து மறக்கவே கூடாது. ஏன்னா அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு எந்த வியாதி வந்தாலும் அதோட வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். டாக்டர், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒமிக்ரானில் பாதிக்கப்பட்டவங்க டெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வரதுக்குள்ளே ஒமிக்ரான் நம்ம உடம்புட்டு போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து டாக்டர்? ஆக்சுவலாக வந்து அது ஒரு விதத்தில் உண்மை தான். ஏன்னா அதோட இன்குபேஷன் பீரியட், அதாவது இந்த வைரஸ் வந்து நம்ம உடம்பில் வந்து அதோட சிம்டம் வர நாள் வந்து டெல்டா விட கம்மி தான், மூணு நாள் தான் அதோட இன்குபேஷன் பீரியட். அதே மாதிரி அஞ்சாவது நாள், மூணுலேருந்து அஞ்சாவது நாளுக்குள்ளே அந்த வைரல் கவுண்ட்டு கூட குறையறதுன்னு தான் சொல்கிறாங்க. இதனால தான் நான் வந்து நீங்கள் முன்னாடி கேட்ட கேள்விக்கு நான் ஒரு ஆன்சர் கொடுத்தேன்ல, ஜுரம் வந்த உடனே இப்போ போய் ஐசோலேட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் வந்து மற்றவங்களுக்கு நம்ம இன்ஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டாக்டர், அப்படி பார்க்குறப்ப இந்த மூன்றாவது அலையிலையுமே வந்து டெல்டாவோட தாக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து ஐசியூ பெட்ஸ் தேவைப்படுது? கரெக்டு தான், இந்த இது ஓமிக்ரான் மாத்திரம் இல்லை, இப்போ டெல்டாவும் இருக்குது. இன்ஃபேக்ட் எங்கள் ஹாஸ்பிட்டல்லையே கூட ஸ்டடி பண்ணி பார்த்தாங்க, 50% ஓமிக்ரான், 50% டெல்டா இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆய்வு பண்ணி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன வித்தியாசம் மெயினாக இருக்கும் அப்படின்னா, டெல்டாவில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நுரையீரலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க எஸ்பெஷலி இந்த வல்னரபிள் ஏஜ் குரூப், கொஞ்சம் வயசானவங்க, சக்கர வியாதி இல்லை ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, இல்லை கேன்சர் சர்வைவர்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி அவங்களோட இம்யூனிட்டி ரொம்ப குறைவாக இருக்கும். நுரையீரல் தாக்கம் அதிகமாக ஆக அவங்களுக்கு ஆக்சிஜன் தேவை அதிகமாக இருக்கலாம். அதனால தான் நாங்கள் எந்த பேஷண்ட்டுக்கு கன்சல்டேஷன் பண்ணாலும் ஜுரம் வந்தவங்க இல்லை நாங்கள் கோவிட் சஸ்பெக்ட் பண்ணால் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அட்லீஸ்ட் எவ்ரி 6 hours ஆக்சிஜன் செக் பண்ணுங்கள், அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சு செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து 94% விட குறைச்சலாம் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் வந்ததுன்னா உடனே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். அவங்களுக்கு 5 liters மேலே ஆக்சிஜன் தேவைப்பட்டதுன்னா எங்கள் ஹாஸ்பிட்டல் பாலிசி பொறுத்த வரைக்கும் அவங்கள நாங்கள் ஐசியூவில் அட்மிட் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த 5 liters மேலே அவங்களுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவைப்படுது, எப்படி நாங்கள் டெலிவர் பண்ணுறோங்கிறது அந்த பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டிசைட் பண்ணுற சிச்சுவேஷனில் இருப்போம். டாக்டர், இப்போ அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்க்குறப்ப குழந்தைங்க, ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஒமிக்ரானோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குது? குழந்தைங்க வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இது வந்து ரொம்ப ஹைலி இன்ஃபெக்ஷியஸ் வைரஸ், அதனால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பாதிப்பு இருக்கும். ஆனால் என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ் குழந்தைங்களுக்கு அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த குழந்தை வீட்டில், நம்ம வீட்டில் எந்த குழந்தைய எடுத்துக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு வருஷத்தில் ஒரு 5-6 times ஏதாவது ஒரு காஃப், கோல்டு ஏதாவது வந்துட்டே இருக்கும். ஸோ அவங்களோட உடம்பு வந்து எப்போவுமே கான்ஸ்டன்ட்லி எக்ஸ்போஸ் டு சம் வைரல் அட்டாக், அதனால் அவங்களோட சகிப்புத்தன்மை, அவங்களோட பாடியோட அடாப்டேஷன் இஸ் மச் பெட்டர் தென் அடல்ட்ஸ்.
அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டச்வுட் குழந்தைங்களுக்கும் இந்த கோவிட்னால பாதிப்பு அவ்வளோ அதிகமாக ஆகலை வென் கம்பேர்ட் டு அடல்ட்ஸ். ஸோ தாக்கம் இருக்கும், ஆனால் அதனால் பாதிப்பு வந்து இதுவரைக்கும் அவ்வளோ அதிகமாக ஆகலை. டாக்டர், அப்படி பார்க்குறப்போ இந்த ஒமைக்ரான் அப்படிங்கிறது வந்து இயற்கையான தடுப்பூசி அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த பேண்டமிக்கின் எண்டமிக் அப்படின்னும் சில மருத்துவ நிபுணர்கள் சொல்கிறாங்க, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன டாக்டர்? கோவிடை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம எதையுமே நிலையாகவோ இல்லை இதுதான் அப்படின்னு அடித்து ஆணித்தரமாகவும் எதுவுமே சொல்ல முடியறதில்ல. கண்டிப்பாக ஒமைக்ரான் வந்து மைல்டர், மச் மைல்டர் ஃபார்ம் ஆஃப் கோவிட், அதை வந்து கண்டிப்பாக நான் ஒத்துப்பேன். இன்ஃபேக்ட் நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் அப்புறம் அதே மாதிரி சதர்ன் கலிஃபோர்னியாவில் கூட ஆய்வு பண்ணி டெல்டா அண்ட் ஓமிக்ரான் வந்து சைட் பை சைட் பேஷண்ட்ஸை ஆய்வு பண்ணதில் கண்டிப்பாக ஆக்சிஜன் ரெக்குவயர்மெண்ட், ICU ஹாஸ்பிட்டலைசேஷன், டெத் எல்லா ரேட்ஸுமே வந்து ஓமிக்ரானில் குறவாக தான் இருந்தது. ஆனால் இதில் நம்ம ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம், வல்னரபிள் அடல்ட்ஸ் அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, சக்கரை வியாதி இல்லை இருதய நோய், இரத்த கொதிப்பு அந்த மாதிரி நிறைய கோமார்பிட் கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க, கேன்சர் சர்வைவர்ஸ், இவங்களுக்கெலாம் வந்து இன்னும் கொஞ்சம் தாக்கம் இருக்க தான் செய்யுது. அதனால் வந்து இது வந்து நல்ல விஷயமா, இது வந்து பேண்டமிக் இன் எண்டமிக்கா அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ப்ரிமெச்சூராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் அண்ட் தென் டிசைட். பட் ஹோப்ஃபுல்லி பாசிட்டிவ்லி லுக்கிங் அட் இட், மேபி இது வந்து மைல்டர் ஃபார்ம் ஆஃப் வைரஸ், வந்து வேக்சினேட் பண்ணாதவங்களுக்கும் கொஞ்சம் இம்யூனிட்டி வந்தால் நல்லா தான் இருக்கும். இந்த கொரோனா RT-PCR டெஸ்ட் இதை யாரெல்லாம் செய்யணும் டாக்டர், யாரெல்லாம் செய்ய தேவையில்லை? நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த சிச்சுவேஷனில் யாருக்கெல்லாம் ஜுரம் வந்தாலும் 3 நாள் அவங்க ஃபஸ்ட்டு வீட்டில் ஐசோலேட் பண்ணிவிட்டு, 3 நாளுக்கும் ஹை ஃபீவர் இருந்தது, 3வது நாள் கழிஞ்சும் ஹை ஃபீவர், பாடி பெயின், சோர் த்ரோட் அந்த மாதிரி இல்லை ரன்னி நோஸ் ஆர் நோஸ் பிளாக், ஹெட்ஏக் எது இருந்தாலும் அவங்க வந்து உடனே RT-PCR பண்ணணுங்கிறது நாங்கள் எல்லாரும் அட்வைஸ் பண்ணுறோம். யார் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தெர் இஸ் அப்படி ஒரு எக்ஸ்க்ளூஷன் க்ரைட்டீரியன் கிடையாது. பேண்டமிக் சிச்சுவேஷனில் எவ்ரிபடி இஸ் கோவிட் அன்டில் ப்ரூவன் அதர்வைஸ்.